தெருக்கூத்து என்பது இந்தியாவின் தமிழக மாநிலத்திலும் இலங்கையின் தமிழ் பேசும் பகுதிகளிலும் நடைமுறையில் உள்ள ஒரு தமிழ் தெரு நாடக வடிவமாகும். தெருக்கூத்து என்பது ஒரு வகையான பொழுதுபோக்கு மற்றும் சமூக நிலையை கூறும் ஊடகம். தெருக்கூத்து பல்வேறு கருப்பொருள்களை கொண்டுள்ளது. பாரம்பரியமும் மற்றும் வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த கலையை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்க உள்ளோம். என்னடா பண்ணிரு, வரும்போது ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு வந்த, இப்ப என்ன பே அஞ்சு பண்ண மாட்டேங்கிற? அட போடா, என் வாழ்க்கையில் இவ்வளவு அழகான ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆ, ஆனது ஆயிப்போச்சு, பராக்கு பார்க்காம வந்த வேலையை பாரு. ஆ, ராஜராஜா, எங்க ஒரு ராஜா, பெரிய ராஜா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா, மண்ணாங்கட்டி ராஜா, மகாராஜா, கெட்ட ராஜா, கெட்டு போன ராஜா, கௌரவ ராஜா, மதிப்புக்குரிய மத்து, சி, மதிப்புக்குரிய முத்து ராஜா, வரார் 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 வரார். அட சீக்கிரம் வாயா. அடே அன்பு தம்பி, உன்னை பார்த்ததில் மிக்கற்ற மகிழ்ச்சியடா, சந்தோஷம் பொங்குதடா என் செல்லம். ஆனா ஒரு குறையாயி போச்சாடா என் தங்கம். எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறன்னு ஒரு டைலாக சொன்னியடா என் வயரம், அதை இந்த ராஜா கேட்க தவறிட்டனடா. இந்த மணக்கும் வாயால, தேன் வடியும் உதட்டால, மீண்டும் ஒரு முறை கூறடா என் அன்பு மகனே. முத்துராஜா வேணா? முத்துராஜா மகனே, திரும்ப ஒரு முறை தானடா. சரி, நீங்க கெஞ்சி கேட்கனால ஒரே ஒரு முறை. ராஜராஜா, எங்க ஊரு ராஜா, பெரிய ராஜா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா, மண்ணாங்கட்டி ராஜா, மகாராஜா, கெட்ட ராஜா, கெட்டு போன ராஜா, கௌரவ ராஜா, மதிப்புக்குரிய முத்து ராஜா, வரார் வரார் வரார். ராஜா, நான் என்ன மட்டும் அடிக்கிறீங்க? முன்சா நான் சொல்றதுக்கு காரணமா இவனை அடிக்கலாம் பாக்கலாம், அதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குதா? நீ சொன்னதுக்கு இவன் எப்படிடா காரணமாவா? ராஜா, முதல்ல நான் உள்ள வந்து நின்னதும் இவன் என்ன பார்த்து நான் சொன்னான் தெரியுமா? ஏன்டா பள்ளி வாழை கச்சா மாதிரி பராக பார்த்து நிற்கிற, வந்த வேலையை பாடுறா அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, இந்த நல்ல வாயாலேயே உங்களெல்லாம் இப்படி சொல்ல வச்சான் ராஜா. ராஜா, நான் வெறும் வில்லுதான் ராஜா, என்னை எய்து இந்த அம்பு ராஜா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ இவனை பண்ணுங்க ராஜா. பண்றோம்டோ. ஆ, ராஜா கோவம் வந்துச்சு. பண்றேன். போடு 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 ராஜா. ஐயோ 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 ராஜா, உங்க அடியே அடி செம்தியான அடி ராஜா. என்ன பத்தி ஒண்ணு நடா தெரியும், என் அடிய பத்தி ஒண்ணு நடா தெரியும். ஐயோ ராஜா, உங்க அடியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு மசாஜ் பண்ணி விட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆனா உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல ராஜா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடே, ஆயக்கலை 64 தெரிந்தவன், அத்துடன் அரசாலவும் தெரிந்தவன், அரசியல் தெரிந்தவன், பல அரசியல்வாதிகளையும் தெரிந்தவன், ஆடத் தெரிந்தவன், மற்றவர்களை அடக்கத் தெரிந்தவன், படிப்பில் பல பட்டங்களை வாங்கியவன், பல மைல்கள் சென்று போர் தொடுத்தவன், வெற்றிகளை பெற்றவன், அதில் நானே சிறந்தவன், தர்மங்களை செய்தவன், கடவுள் இல்லை என்பதை உணர்ந்தவன், இந்த சொத்து வெற்றி பணம் பெயர் பெருமை ராஜ்யம் வீரம் கட்டுமஸ்தான உடம்பு காஸ்லி கார் இவை அனைத்தும் நான் என் பலத்தினால் பெற்றது. ராஜா, உனக்கு 1964 தெரியும் சொல்றியே, அதெல்லாம் தெரிஞ்சு கொடுக்க ஞானம் எங்கே வந்துச்சு நினச்சி பார்த்துருக்கியா? ஆ, உனக்கு ஆளை தெரியும், அரசியல் தெரியும், அரசியல்வாதிகள் தெரியும்னு சொல்கிற, இந்த ஆளுமெல்லாம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? படித்து பல பட்டங்களை வாங்கினவரை சொல்கிற, பல போரில் ஜெயிச்சேன்னு சொல்கிற, இதெல்லாம் செய்ய உனக்கு அறிவு பலம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? யோசிச்சு பார்த்துருக்கியா நீ? சரி, கடவுள் இல்லைன்னு சொல்கிற, ஒருவேளை திடீர்னு கடவுள் முன்னாடி வந்து நின்று தரிசனம் கொடுத்து உன் கிட்ட வந்து உன்னை படைச்சதே நான் தான், ஆனால் நீ கடவுளே இல்லைன்னு சொல்கிற, எல்லாம் என்னால் தான் அப்படின்னு உன்னையே நீ பெருமைப்படுத்திக்கிற, அதனால உன் ராஜ்யம் சொத்து பணம் திறமை பலம் எல்லாத்தையும் அழிச்சு உன் அவசரத்தை ஒரே நொடியை தரமாட்டமாக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன ராஜா பண்ணுவ? மூஞ்ச எப்படி வச்சுக்கிது பார்த்தியா? ஆ, பதில் சொல்லு. அடே பன்னீரே, என் தலையெல்லாம் சுத்துதடா, என் கதி கலங்குதடா, நான் உனக்கு என்னடா செய்தேன்? இந்த ராஜ்யம் தான் என் மூச்சு.
அது இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நடிச்சு பார்க்க முடியல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அந்த கடவுளே என் முன்னால வந்து நின்னா என் ராஜ்யத்தைய அழிச்சிட்டா, இதை என்னால நினைச்சு பார்க்க முடியல. இதை நினைச்சு பார்த்தாரு என் தலையெல்லாம் சுத்துது, என் மூச்சு நிக்கிற மாதிரி இருக்குது. ராஜா, குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா அத பெத்தவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, மரம்னு ஒண்ணு இருந்தா விதைச்சவனும் ஒருத்தங்க இருப்பாங்க, கண்டுபிடிப்புன்னு ஒன்று இருந்தா கண்டுபிடிச்சவனும் ஒருத்தங்க இருப்பாங்க, படைப்புன்னு ஒன்று இருந்தா படைப்பாளனும் ஒருத்தங்க இருப்பாங்க. மனுஷன் ஒரு அற்புதமான படைப்பு. அவனை இவ்வளவு அழகா படைச்சது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிற பரிசுத்த தேவன். அவர் மனுஷனை படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் அந்த மனுஷன் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும்னு. ஆனா அந்த மனுஷன் தன்னுடைய சுய புத்தியினால உங்களை மாதிரி பல கேவலமான பாவங்களை செஞ்சு பூமியை பாவம் என்ன சாயத்தினால கரப்படுத்திட்டான். பரிசுத்த தேவன் எவ்வளோ செஞ்சோம் மனுஷன் மனம் திரும்பின மாதிரி தெரியல. கடைசியா பாவியான அந்த மனுக்குலத்து மேல இருக்கிற அன்பு நிமித்தம் அந்த பரிசுத்த தெய்வமே இந்த பாவகரப்படைஞ்சிருக்கிற பூமிக்கு ஒரு கன்னியோட வயித்துல மனுஷ அவதாரமா எடுத்து பிறந்து மனுஷப்படக்கூடிய எல்லா பாடுகளையும் சோதனைகளையும் பட்டு திரளான மனுஷங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு கடைசியா மனுஷ பாவத்துக்கு பரிகாரமா கரைப்படாத ஒரு பரிசுத்த உயிர் ரத்தம் சிந்தி மறிக்கணும். அதுக்கு தண்ணியே ஒப்பு கொடுத்து கொடூரமா சிலுவையில மறிச்சு மூணாவது நாள் உயிர்த்து நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி மெய்யான தெய்வமா நம்ம ஒருவரோட உள்ளத்திலையும் குடியிருக்கிறாரு. நான் சொன்னது அத்தனையும் சத்தியம். இந்த சத்தியத்தை ஏத்துக்கிறாஜா, உன் வாழ்க்கை சீர்படும், உன் கவலையெல்லாம் உன்னை விட்டு போகும். பாவிய கண்ணோக்கி பார்த்த ஏ சாமிய வாழ போற ஊரே சாட்சிய, பாவிய கண்ணோக்கி பார்த்த ஏ சாமிய வாழ போற ஊரே சாட்சியே. அவங்க கண்ணோக்கி பார்த்த என் ஜாமிய வாழ போற ஊரே சாட்சியே, பாவிய கண்ணோக்கி பார்த்த என் சாமிய வாழ போற ஊரே சாட்சியே. பாவங்களை மன்னிச்சிட்டாரு மகனாக ஏத்துக்கிட்டாரு, பரலோகம் நான் போக ஒரு வழி காமிச்சிட்டாரு. பாவங்களை மன்னிச்சிட்டாரு மகனாக ஏத்துக்கிட்டாரு, பரலோகம் நான் போக ஒரு வழி காமிச்சிட்டாரு. பாவிய கண்ணோக்கி பார்த்த என் ஜாமிய வாழ போற ஊரே சாட்சிய, பாவிய கண்ணோக்கி பார்த்த என் ஜாமிய வாழ போற ஊரே சாட்சிய. மனுஷ ரூபத்துல மேசியா பிறந்தாரு, மானிட பாவத்துக்கு அனுபவித்தாரு. மனுஷ ரூபத்துல பிறந்தாரு, மானிட பாவத்துக்கு மறுத்து உயிர்த்தாரு. வந்திருக்கும் பெரியோரே வயதுள்ள வாலிபரே, நான் சொல்ல கதையை கேட்டு மணந்திருமோ நாளிருவேன். வந்திருக்கும் பெரியோரே மணந்திருந்த வாலிபரே, நான் சொல்ல கதையை கேட்டு மணந்திருமோ நாளிருவேன். பாவங்களை மன்னிச்சிட்டாரு மகனாக ஏத்துக்கிட்டாரு, பரலோகம் நான் போக ஒரு வழி காமிச்சிட்டாரு. பாவிய கண்ணோக்கி பார்த்த என் ஜாமிய வாழ போற ஊரே சாட்சிய, பாவிய கண்ணோக்கி பார்த்த என் ஜாமிய வாழ போற ஊரே சாட்சிய. மனுஷ ரூபத்துல மேசியா பிறந்தாரு, மானிட பாவத்துக்கு